அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்னைக்கு நம்ம தமிழ் தஜ்வீத் சேனல்ல நம்ம சூரத்துல் காஃபிரூன் தஜ்வீத் சட்டத்தோட பார்க்க போறோம் சூரத்துல் காஃபிரூன் ஒரு மக்கி சூரா இந்த சூரால மொத்தம் ஆறு வசனங்கள் இருக்கு சரி வாங்க நம்ம பாடத்தை ஆரம்பிக்கலாம் நம்ம பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி எங்க வகுப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க பாடம் சம்பந்தமா ஏதாவது சந்தேகம்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எங்கள் வகுப்புகளை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்கள் வகுப்புகளை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் لا أعبد ما تعبدون، ولا أنتم عابدون ما أعبد، ولا أنا عابد ما عبدتم، ولا أنتم عابدون ما أعبد، لكم دينكم ولي அடுத்து இந்த சூறாவில் வரக்கூடிய தஜ்வித் சட்டங்களை நம்ம பார்க்கலாம் முதல் ஆயத் குல்யூ ஹல்கா ஃபிரூன் இந்த ஆயத்தில் யா மேலே சின்ன மது வந்திருக்கு சின்ன மது வந்துச்சுன்னா அந்த எழுத்தை நம்ம நாலு அழிஃப்க்கு நீட்டி ஊதணும் அப்புறம் இங்கே யா மேலே சத்து வந்திருக்கு இங்கே வந்து அழுத்தி உச்சரித்து ஊதணும் அப்புறம் இங்கே ஆயத் வந்து ஜபரில் முடிஞ்சிருக்கிறதுனால நம்ம சுக்குன்னு வச்சு நிறுத்தணும் அடுத்த ஆயத் புதூ இங்கேயும் லாம் மேலே வந்து சின்ன மது வந்திருக்கு இதை நம்ம நாலு அழிவுக்கு நீட்டி ஓதணும் அப்புறம் இங்கே ஐன் மேலே சுக்குன் வச்சு வந்திருக்கு ஐன் வந்து கல்கலாவோடய எழுத்து கிடையாது அப்போ இதை வந்து நம்ம அசைக்காமல் ஓதணும் அடுத்து இங்கேயும் வந்து ஐன் மேலே சுக்குன்னு இருக்குது இங்கேயும் நம்ம அசைக்காமல் உச்சரித்து ஓதணும் அப்புறம் ஆயத் வந்து ஜபரில் முடிஞ்சிருக்கு இங்கேயும் நம்ம வந்து சுக்குன் வச்சு நிறுத்தணும் அடுத்த ஆயத் வல அன்தும் ஆபிதூனமா அபுது இங்கேயும் வந்து லாம் மேலே சின்ன மது வந்திருக்கு நம்ம நாலு அழிவுக்கு நீட்டி ஓதணும் அப்புறம் இங்கே நூனே சாக்கின் பக்கத்தில் வந்து தா வந்திருக்கு இங்கே நம்ம குன்னா செஞ்சு ஓதணும் அப்புறம் இங்கே மீன் மேலே வந்து சின்ன மது வந்திருக்கு இதையும் நம்ம நாலு அழிவுக்கு நீட்டி ஓதணும் இப்போ இங்கே ஐன் மேலே சுக்குன் வச்சு வந்திருக்கு இங்கே வந்து கல்கலாவோடைய எழுத்து கிடையாதுனால இதை வந்து நம்ம வந்து அசைக்காமல் ஓதணும் அப்புறம் இங்கே ஆயத் வந்து பேஸ்டில் முடிஞ்சிருக்கு இங்கே வந்து நம்ம சுக்குன் வச்சு நிறுத்தணும் சுக்குன் பெற்ற தால் வந்து கல்கலாவோட எழுத்து அப்போ வந்து இங்கே வந்து அசைச்சி ஓதணும் அடுத்த ஆயத் வல ஆபிதும் இந்த ஆயத்தில் லாம் மேலே வந்து சின்ன மது வந்திருக்கு நாலு அலிஃப்க்கு நீட்டி ஓதணும் அப்புறம் இங்கே வந்து அனா அப்படின்னு போட்டு இந்த அலிஃப் மேலே வந்து சின்னதாக ஒரு குட்டி சர்க்கிள் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த அலிஃபை நம்ம சேர்க்காமல் ஓதணும் அப்படின்னு அர்த்தம் இது வந்து ரஸ்முல் கத் அப்படின்ற பாடம் இருக்கு இல்லையா அந்த பாடத்துடைய சட்டம்தான் இங்கே இங்கே அனான்னு இருக்குது அனா நம்ம வந்து அந்த அலிஃபை சேர்க்காம அனை அப்படின்னு தான் நம்ம உச்சரித்து வல அணை அப்படின்னு நம்ம உச்சரித்து ஓதணும் அடுத்து இங்க வந்து அப்புறமா மீம் வந்திருக்கு குண்ணா செஞ்சு ஊதணும் இங்கே வந்து மீம் மேலே ஷத்து வந்திருக்கு இங்கேயும் குண்ணா செஞ்சு அதாவது ரெண்டு காரணம் இந்த இடத்துல குண்ணா செய்யறதுக்கு இருக்குது இங்க வந்து நம்ம குண்ணா செஞ்சு ஊதணும் அதுக்கப்புறமா இங்கே தா மேலே ஷத்து வந்திருக்கு அழுத்தி ஊதணும் இங்கே வந்து மீம் வந்து சுக்குனில் தான் முடிஞ்சிருக்கு அதனால வந்து இங்கே சாதாரணமாக நம்ம வந்து தாயத் லக்கும் தீனு கும் வலியதீன் இந்த ஆயத்தில் பெருசாக தஜ்வீத் சட்டங்கள் எதுவும் இல்லை ஆனால் ஆயத் வந்து ஜேரில் முடிஞ்சிருக்கு அதனால் நம்ம சுக்குன்னு வச்சு நிறுத்தணும் அடுத்து இந்த சூறாவில் ஆயத் மேலே வரக்கூடிய எழுத்துக்கள் இந்த சூறாவில் ஆயத் மேலே வரக்கூடிய எழுத்துக்களுடைய விளக்கத்தை வந்து இன்ஷால்லா நான் அடுத்த வகுப்பில் சொல்கிறேன் என்னுடைய தஜ்வீது தொடர் வகுப்பு வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரவங்களுக்கு இந்த ஆயத் மேலே வரக்கூடிய லாம் ஜீம் துவா இதோடைய சட்டம் என்னென்னு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா நான் முந்தைய வகுப்புகள்லாம் சொல்லியிருக்கேன் இன்ஷால்லா என்னுடைய வகுப்பு தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி இந்த ஆயத் மேலே வரக்கூடிய லாம் ஜீம் தா இதோடைய சட்டம் என்னென்னு எனக்கு இன்ஷால்லாம் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் இதோடைய விளக்கத்தை வந்து அடுத்த வகுப்பில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் சரி பார்த்துக்கோங்க பாடம் சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து